யோபு 5:9 யோபு 5:9 அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பதிலுரையாக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கடவுள் செய்கிறார் என்றார். அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பதிலுரையாக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கடவுள் செய்கிறார் என்றார். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்களை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை கண்ணின் கருவிழியைப் போல உம்முடைய அடைக்கல செட்டைக்குள் வைத்து கொள்ளுகிறவரே, எல்லா நாசமோச விக்கிரங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே எங்களை உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வழிநடத்தி வருகிறவரே, இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உமக்கு தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட கடந்த காலங்களிலெல்லாம், குறிப்பாக கடந்த இரவிலும் நீர் இருந்து எங்களுக்கு சுகமான நித்திரையை கட்டளையிட்டு, இதோ இந்த நாளின் வேலைகளை தொடங்குவதற்கு முன்பாக நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்த்து, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிற மகாபிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை காக்காவிட்டால், கர்த்தர் எங்களுக்கு பக்கத்திலே துணையாயிராவிட்டால், கர்த்தர் எங்களுக்கு கிருபையான ஈவை புதிய நாளை தராவிட்டால், நாங்களும் இந்நேரம் இந்த உலகத்தை விட்டு போயிருப்போம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளும் இந்த உலகத்தில் இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச காலம் நாங்கள் உம்முடைய வேலையை, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி ஊழியத்தை செய்யட்டும் என்று எங்களை குடும்பங்களாக, சபைகளாக, தனிநபர்களாக நீர் ஆசீர்வதித்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ கடவுள் யார் அப்படின்ற கேள்விக்கு நிறைய பதில்களை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக சங்கீதங்களிலும், இது போன்ற யோபுவின் புத்தகத்திலும், மற்ற நூல்களிலும் கடவுளுடைய தன்மையை குறித்த பல்வேறு விதமான குறிப்புகளை நாங்கள் காண்கின்றோம். இதோ இந்த அருமையான வசனத்திலே, பாடுபட்டு மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் உடலிலே பெரிய ஒரு வியாதியோடும் சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருந்த யோபுவை பார்த்து எலிப்பாஸ் சொல்லுகின்ற வார்த்தைகளுள் ஒன்று, கடவுளை நீ நோக்கிப்பார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஆண்டவரே, இந்த பெரிய காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள், இவைகளை எல்லாம் நாங்கள் மனுஷரிடத்தில் எதிர்பார்க்க முடியாது சுவாமி. மனுஷரிடத்தில் என்ன நார்மலான காரியத்தை எதிர்பார்க்கலாம் சுவாமி? ஒரு வீட்டில் உள்ள அம்மா எங்களுக்கு சமைச்சு கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம் ஆண்டவரே. அதே போல் ஒரு வீட்டிலே உள்ள ஒரு தகப்பன் பைக்கில் அல்லது காரில் போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம் சுவாமி. அவர் எங்களுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்கலாம், வீடு வாங்கி கொடுக்கலாம், அல்லது எங்களுக்கு நிலம் வாங்கி கொடுக்கலாம், அதை அவரிடத்தில் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவரே, இந்த உலகத்துக்கே எங்களை அதிபதி ஆக்குவது எங்கள் வீட்டு அப்பாவால் அம்மாவால் முடியும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது சுவாமி. ஆனால் அது உம்மாலே ஆகும். ஆடுகளுக்கு பின்னாலே திரிந்து கொண்டிருந்த தாவீது எனப்படுகின்ற மேய்ப்பனை ஒரு நாளும் யாரும் பெருசாக நினச்சிருக்க மாட்டாங்க சுவாமி. அவர் குடும்பத்திலேயே அவரை மதிக்கல சுவாமி. ஏனென்றால் அவர் வீட்டிலேயே கடைசி மகன். ஆகவே சவுளுடைய ஒரு இராணுவத்துக்கு போய் ஒரு இராணுவ வீரனாக பயிற்சி பெற்று வேலை செய்வதற்கு கூட அவர் தகுதி இல்லைன்னு சொல்லி அவருடைய குடும்பம் அவரை நினைத்திருந்தது. ஆகவே அன்பெய்டு லேபரரா சுவாமி, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அவர் சொந்த ஆடுகளை, அப்பாவுக்கும் அண்ணன்மார்களுக்கும் குடும்பத்துக்கும் சொந்தமான ஆடுகளை போய் காட்டிலே மேய்த்து வருகிற வேலை தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. அவரும் காலையில் எழுந்து எந்த விதமான உருவுறுப்பும் இல்லாமல், யாரிடத்திலும் எந்த விதமான நிபந்தனையும் டிமாண்டும் வைக்காமல் காலையில் எழுப்பி அவர் ஆடுகளை ஓட்டி கொண்டு போய்விடுவார். அந்த நேரத்துக்கு எழுப்பி தம்பி பத்திரமா போயிட்டு வானு சொல்கிறது கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இவர் ஆட்டை ஓட்டிக்கிட்டு போவார், அப்படியே படுக்கையிலே உழண்டுக்கிட்டே ஓ சின்னவன் புறப்பட்டு போகிறான் அப்படின்னு மட்டும் நினச்சிக்குவாங்க. அவர் போயிட்டு காட்டில் எப்படி இருந்தார், ஏது இருந்தார்னு யாருக்கு தெரியாது சுவாமி. திரும்ப வரும் பொழுதும் எல்லாம் டயர்டாகி படுத்திருப்பாங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு மனிதர் கூட அவரை மதிக்காமல், ஒரு மனிதர் கூட அவரோட தேவைகளை சந்திக்காமல், அல்லது அவரை வந்து ஒரு பெரிய ஆளாக நினைக்காம, அந்த குடும்பத்தில் அவர் இருப்பார், ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுக்குவார், அவர் போகிற நேரத்தில் போகணும், வர நேரத்தில் வரணும், அந்த வீட்டு ஆடுகளை மேய்ப்பதற்காக அவருக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்துருப்பாங்களா, இல்லாட்டி பண உதவி செஞ்சுருப்பாங்களா, தம்பி உன்னால தான் இவ்வளோ ஆடு சுகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா? ஒன்றுமே கிடையாது. சச்ச இன்சிக்னிஃபிகண்ட் லைஃப் ஆண்டவர். அவ்வளவு கீழான ஒரு வாழ்க்கை, அவ்வளவு ஒரு அன்ரெக்கக்னைஸ்டு வாழ்க்கை. ஆண்டவரே, வேலை செய்தும் 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 அவருக்கு எந்த விதமான நியாயமான கூலியும் கிடைக்காத வேலை, அப்படி ஒரு வல்னரபிள் சுச்சுவேஷனில் இருந்த ஒரு மகனை ஆண்டவரே திடீரென்று ஒரே நாளிலே அவனுடைய அந்தஸ்தை நீர் மாற்றுகிறீர். வா,
உன்னை நான் இந்த நாட்டை ஆளுகின்ற அரசனாக்குவேன் என்று சொல்லி சாமுவேலை அழைத்து அவர் மேலே தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ண சொல்கிறேன். அவர் வீடு வரைக்கும் போய்விட்ட சாமுவேல் இவனாக்கும் இவனா 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 என்று மூத்த சகோதரர்கள் எல்லாரையும் கேட்கிறார்கள். ஒருத்தரும் கிடையாது, இவன் இன்னும் யாராவது இருந்தாலும் அனைத்து கொண்டு இவன் தான் இவனை அபிஷேகி. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற வல்லவராய் நீர் இருக்கிறீர் சுவாமி. எத்தனை உதாரணங்களை நாங்கள் பார்க்க வேண்டும், எத்தனை விண்ணப்பங்களை நாங்கள் உம்மிடத்தில் ஏறெடுக்க வேண்டும். ஆம் கர்த்தாவே, நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பெரிய 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 காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலேயும் எங்கள் உலக வாழ்க்கையிலேயும் செய்து கொண்டே இருக்கிறீர் சுவாமி. அது உம்மாலே மாத்திரம்தான் முடியும். ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்ப்பது எதை எதிர்பார்க்க கூடாது என்று எங்களுக்கே தெரியாது சுவாமி. எங்களுடைய அறிவு ரொம்ப மட்டமானது, எங்களுடைய அறிவு ரொம்ப குறைவுள்ளது, எங்களுடைய அனுபவம் மிக மிக கீழானது. ஆனால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கடவுளாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தின் போக்கை அநேக நேரங்களில் தலையிட்டு மாற்றியிருக்கிறீர் சுவாமி. தரிகட்டு ஓடிக்கொண்டிருந்த உலக வாழ்க்கையிலே மரியாள் என்ற கண்ணிகையை நீ தெரிந்தெடுத்ததிலிருந்து உலக வரலாறே மாறி போயிட்டு சுவாமி. சமத்துவம் பெருகத் தொடங்கிட்டு ஆண்டவரே, கீழான மக்கள் கடவுளை பற்றி பிரசங்கிக்க தொடங்கினார்கள். மிகவும் கீழான கலிலேயர்களாக கருதப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத மீனவர்கள் எல்லாருக்கும் உரியவர்களாக தலைவர்களாக மாறி போனார்கள் சுவாமி. ஆம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பெரிய கிருபையை செய்கிற வல்லவராய் நீர் இருக்கிறதுனாலே இதோ யோபுவின் இடத்தில் சொல்லப்பட்டது, நீ வியாதி உள்ளவனாய் இருக்கிறாய், எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருக்கிறாய், நீ அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முற்று பெற்று விட்டது, உன்னுடைய செகண்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் ரொம்ப வேதனையில் முடிஞ்சிச்சு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, உனக்கு தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் தரக்கடவுள் சித்தமாக இருக்கிறார். செல்வந்தனாய் இருந்தாய், வறியவனானாய், மீண்டும் செல்வந்தனானாய். ஆம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நீர் மாத்திரம்தான் செய்ய முடியும் சுவாமி. ஆகவே நாங்கள் உண்மை பற்றி பிடித்துக் கொள்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கடவுள், எல்லாவற்றையும் தாமாக செய்ய வல்ல கடவுள், எங்களோடு கூட இருக்கிறேன். மனு குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சொந்த குமாரனாக எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தீரே சுவாமி. அதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது ஆண்டவரே? அப்படிப்பட்ட கிருபையை தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்திரல வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லா மக்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்படுகிறோம். குறிப்பாக செப்டம்பர் 11 நீட் தேர்வு எழுத வேண்டும் என்பதற்காக யூஜி மற்றும் பிஜி தேர்வுகளை எழுதுவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நிறைய மருத்துவர்களும் நிறைய பேரா மெடிக்கல் ஒர்க்கர்ஸும் எங்களுக்கு இந்த காலகட்டங்களிலே தேவைப்படுகிறார்கள் சுவாமி. எங்களுடைய நோயின் கோரம் அதிகமாக இருக்கிறது, அது பரவும் விதமும் அது எடுத்துக்கொள்ளும் பல்வேறு விதமான பரிணாமங்களும் டைமென்ஷன்ஸும் வித்தியாசமாக இருக்கின்றன ஆண்டவரே. ஆகவே சுவாமி, இந்த கொரோனாவுக்கு எதிராக போராடுகிற எல்லா விஞ்ஞானிகளையும், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், துப்புரவு தூய்மை தொழிலாளிகள், மனித கழிவுகளையும் மருந்து கழிவுகளையும் அகற்றுகிறவர்கள், சாலையில் உள்ள குப்பைகளை அகற்றுகிறவர்கள், வார்டு பாய்ஸ், இன்னும் ஆண்டவரே ஆயாமார்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். அம்மா உணவகத்திலே தயாரிக்கிற உணவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அங்கே வேலை செய்கிற மக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதிகமான பணம் செலவழித்து எங்களாலே போய் பெரிய ஹோட்டல்ஸில் சாப்பிட முடியாது, ஆனால் எங்களுக்கு பசியின் கொடுமை தாங்க முடியவில்லை. நாங்களும் வறியவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது, எங்களுக்கு பலவிதமான பிபி போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. விழா வேலைக்கு எங்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும், பிச்சை எடுக்கவும் வெக்கமாக இருக்கிறது, எப்படி போய் என்ன வேலை செய்வது என்று தெரியவில்லை என்று தத்தளிக்கிற நேரத்திலே ஆண்டவரே, இந்த அம்மா உணவகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிற கிருபிக்காக ஸ்தோத்திரம். மிக மிக குறைந்த விலையிலே தரமான நல்ல உணவு தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு பல்வேறு இடங்களிலே அவுட்லெட்ஸில் கொடுக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ கடந்த அரசின் வழியாக நடமாடும் அம்மா உணவகங்களை ஏற்படுத்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கிற இடங்களில் ஒரு வேனில் போய் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வர அருமையான ஸ்கீம் தொடங்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. த வேல்யூ ஆஃப் ஃபுட்டு வந்து பசியாக இருக்கும்போது தான் தெரியும் சுவாமி. கையில் காசு இல்லாமல் எங்களுக்கு எப்படா சாப்பிட்றது, ஒரு வேளை சாப்பிட்ணும்னா எங்களுக்கு எப்படி குறைஞ்சது 200 ரூபா வேணுமே அல்லது 100 ரூபா வேணுமே, குறைஞ்சபட்சம் 50 ரூபா வேணுமே நினைக்கிற நேரத்தில் 5 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு நல்ல சாப்பாடு, தரமான உணவு கொடுக்கப்படுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபை ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட நல்ல பணிகளை செய்யாமல் இருக்கிறது சுவாமி? கிறிஸ்தவர்கள் ஏன் இப்படிப்பட்ட மூமெண்ட்ஸை வந்து ஏற்படுத்தாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே? கர்த்தாவே, இதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க எங்களுக்கு தெரிவித்தாரோம் ஆண்டவரே. நாங்கள் வந்து வெறுங்கையாக இருக்கக்கூடாது சுவாமி, வெறும் லிட்டர்ஜிக்கல் கம்யூனிட்டியாக இருக்க முடியாது சுவாமி. வருவோம், தொழுவோம்,
போவோம் போவோன்றது எங்கள் வாழ்க்கை இல்லை சுவாமி. கர்த்தர் எங்களை பயன்படுத்தி எங்கள் வழியாக நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம். உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய பாதுகாக்கும் கரம், உம்முடைய வழிநடத்தும் கரம் எங்களோடு இருந்து எங்களை தாங்கி ரட்சிக்க வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, அம்மா உணவகத்தை உருவாக்கின அரசுகள், இரண்டு அரசுகளுக்காகவும், அதிமுக அரசுக்காகவும், அதனை தொடர்ந்து அருமையாய் நடத்தி வருகிற திமுக அரசுக்காகவும் நாங்கள் உடம்புக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அம்மா உணவகத்தின் வழியாக வேலை பெற்றிருக்கிற அருமையான ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஸ்தோத்திரம். உணவு தயாரிக்கிறவர்கள், பரிமாறுகிறவர்கள், இன்னும் அதை சுத்தம் செய்கிறவர்கள், பாத்திரங்களை கழுவுகிறவர்கள் என பல நிலைகளிலே பல மக்கள் இந்த உணவை தயாரிக்கிற பணியிலே இருப்பதினாலே வேலை பெற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜிஹெச் போன்ற இடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, ரயில்வே ஸ்டேஷன்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை எல்லாம் ஆசீர்வதித்தருளும். வெவ்வேறு இடங்களிலே இருந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து போகிறதுனாலே எந்த விதமான நோய் தொற்று வந்துவிடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். அன்புள்ள கர்த்தாவே, நீ நல்லவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நல்ல கரங்களிலே எங்களை ஒப்படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். குறிப்பாக சுவாமி, இதோ கல்லூரிகளிலும் மற்றும் ஆண்டவரே பள்ளிகளிலும் சேர்ந்து படிக்கிற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் தேவையான அனைத்து பாதுகாப்பையும் சகல கிருபிகளையும் கொடுத்து வழிநடத்தியுள்ளோம் ஆண்டவரே. தமிழ்நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த ஊர்களில் எல்லாம் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களிலே உள்ள மக்களை எல்லாம் ஆசீர்வதித்து மனசாட்சிக்கு பயந்து நல்ல தலைவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கவும், இவர்களின் வழியாக அவரவருடைய உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் ஜனநாயக முறைகளை பலப்படுத்தப்படவும் கிருபி செய்து வழிநடத்தியுள்ளோம். உலக நாடுகளுக்கிடையே சமாதானத்தை கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. பதட்டமான சூழல், மரண பயம் மற்றும் குண்டு வெடிப்பு, போர் போன்ற எல்லா நாச மோச விக்கிரங்களிலிருந்தும் கர்த்தரைகளை விலக்கி காத்திக் கொள்வீர்களாக ஆண்டவரே. இப்படிப்பட்ட பயங்கரமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க கிருபை தாரும். ஏற்கனவே தங்கள் இன்னுயிரை, தங்களுடைய வீடுகளை, தங்களுடைய உடைமைகளை இழந்துவிட்டு அகதிகளாக அவரவர்கள் நாடுகளுக்கு ஓடிப்போகின்ற ஆப்கானிஸ்தானத்தில் இருந்த அத்தனை மக்களும் கூட கரங்களை ஒப்படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து, யோபுவின் வாழ்க்கையிலே எப்படி ஒரு பெரிய பயங்கர இழப்பை சந்தித்த பிறகும் மூன்றாம் கட்ட வாழ்க்கையிலே கடவுளுடைய ஆசீர்வாதம் கூட இருந்ததோ அதுபோல இவர்களோடும் இருக்க கிருபை செய்திருளும். நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்திருளும் ஆண்டவரே. இந்த வாரத்திலே எங்களுடைய பிள்ளைகள் அநேகர் திருமணத்தால் இணைக்கப்படுகிறார்கள் சுவாமி. இதோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தாங்கள் கொடுக்கிற வாக்குறுதியிலே அவர்கள் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க கிருவித்தாரும். உம்முடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தினோம். இன்று முதல் இந்த வாரம் முழுவதும் திருமணத்தால் இணைக்கப்பட இருக்கின்ற எல்லா மணமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தரல வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கடவுள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கடவுள், நம்மோடு கூட இருந்து நம் வாழ்விலும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் செய்து நாம் அவருடைய அன்பை, அவருடைய அற்புதத்தை, அவருடைய அடைக்கலத்தை அனுபவிக்கவும், அநேகருக்கு நாமும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக திகழவும் கர்த்தர் கிருபை செய்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக, ஆமேன்.